ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஷாஸ் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக செம்மையான ஒரு குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச ஒரு சில்லி சிக்கன் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையானது ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக அதை கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது அதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மைதா, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு தண்ணி விடும். உங்களுக்கு அப்புறம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு இந்த பதத்தில் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஹவரில் வரைக்கும் அதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1/2 ஹவர் ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதை பொறிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அது ஒவ்வொரு பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. தனித்தனியாக போட்டுக்கோங்க. நல்லா அது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக அது ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நீங்கள் அதை பொறிச்சு எடுத்துக்கணும். போட்டுன்னு எடுத்துடாதீங்க, நமக்கு அது ஃபுல்லாகவே அது வெந்து வரணும் உங்களுக்கு. அதனால் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா பிரட்டி போட்டு நல்லா அந்த கோல்டன் இது வர வரைக்கும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னும் மிச்சம் இருக்கிறதையும் நீங்கள் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறது பார்ப்போம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையானது 10 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை ஒரு பிடி அளவுக்கு, 1 கேப்சிகம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 10 பல் பூண்டு நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அது நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகணும். அதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்காக. இப்போது கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த இதே சைஸில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா பிரட்டி விடுங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை வணக்கி விடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த சோயா சாஸும் டொமேட்டோ சாஸோட பச்சை வாசனை போகணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை கரைச்சி வச்சு அந்த வணக்கிற இதில் ஊற்றிக்கோங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் வணக்கி விடுங்க. இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்கி விடுங்க. அந்த கார்ன்ஃப்ளவர், அந்த சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு அது கொஞ்சம் வணக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் சேர்த்து சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு காரம் தேவைப்படாது, இல்லை சிம்பிளாக வேணும் அப்படிங்கிறனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம பொறிச்சு வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம். அதில் அதையும் சேர்த்து இப்போ நீங்கள் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இப்போ கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இப்போ சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இது. நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.